ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி பிந்தோன அகடமி நம்ம சராசரி தொடர்பான டாபிக் வந்து நம்ம மாடல் நம்பர் ஒன் ஆல்ரெடி பார்த்துட்டோம் இந்த வீடியோ பகுதியில் மாடல் நம்பர் டூவை பற்றி பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மாடல் நம்பரோட கொஞ்சம் ஒன்று நினைக்கும் பட் ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற சம்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடலை அதிகமாக டீம் பிஸியாக கேட்டிருக்காங்க மாடல் நம்பர் ஒன்னை விட இந்த மாடல் நம்பர் டூ வந்து அதிகமாகவும் குரூப் ஃபோர் லெவலில் இருக்கக்கூடிய எக்ஸாமில் இந்த மாடல் நம்பர் டூவை தான் அதிகமாக கேட்டிருக்காங்க அது என்ன கணக்குன்றத நம்ம பார்த்துக்கலாம் முதல் கணக்கு சொல்கிறேன் ஒரு மாணவன் தனது வீட்டுப்பாட கணக்கில் ஒன்பது கமா ஆறு கம் ஏழு கமா எட்டு கம் ஐந்து மற்றும் எக்ஸ் ஆகியவற்றின் கூட்டு சராசரி எட்டு என காண்கிறான் எக்ஸின் மதிப்பு என்ன ஓகேங்களா ஸோ என்ன பண்ணா ஒரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து டீச்சர் ஹோம் ஒர்க் கொடுத்துருக்காங்க இந்த சராசரியில் கூட ஒரு ஹோம்ஒர்க் அது என்ன மாதிரியான பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி கொடுத்த மாடல் நம்பர் ஒன்ல என்ன பார்த்தோன்னா மொத்த நம்பரையும் கூட்டி என்ன பண்ணணும் அதனுடைய சராசரி கேட்டோம் ஒரு நம்பர்லாம் கொடுத்துட்டோம் ஒரு பத்து நம்பரோ இல்லை அஞ்சு நம்பர் கொடுத்துட்டு அதனுடைய சராசரி என்னன்னு கேட்டோம் நம்ம ஈஸியாக போடணும் ஆனால் இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த பத்து நம்பரில் ஒரு நம்பர் விட்டுட்டாங்க இது நல்லா புரிஞ்சுங்க அந்த நம்பரில் ஒரு நம்பரை விட்டுட்டு ஆனால் அதனுடைய சராசரியை கொடுத்துட்டாங்க போன கணக்கில் நம்மக்கிட்ட சராசரி கேட்டாங்க எண்களை கொடுத்துரு இந்த இடத்துல கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு எண்களை ஒரு நம்பரு மட்டும் மிஸ் பண்ணிவிட்டு சராசரி கொடுத்துட்டு அந்த எண் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறேன் அதாவது ஃபஸ்ட்டு நம்பரோட உள்டா அப்படியே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் சம் ஓகேங்களா இதுவும் அதே மாதிரி மாடல் தான் நம்ம போட போகிறோம் ஸோ வாங்க போகலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு பார்த்திங்கனா நம்ம என்ன பண்ணியிருப்போம் மொத்த அந்த என்ன பண்ணியிருப்போம் ஃபஸ்ட்டு மாடலில் மொத்த எத்தனை எண்கள் இருக்கோ அந்த எண்களை அப்படியே கூட்டி என்ன பண்ணோம் அத்தனை எத்தனை எண் இருக்கோ அந்த எண்ணால் வகுத்து நமக்கு ஆன்சர் இருந்துச்சு இப்போ அதே மடலை போட போகிறோம் அந்த தெரியாத எண்ணை மட்டும் நம்ம எக்ஸுன்னு வச்சு போட போகிறோம் ஓகேங்களா அப்படி போடலாமா என்ன ஃபஸ்ட்டு என்ன நம்பர் இருக்குது ஒன்பது ஆறு ஏழு எட்டு ஐந்து ப்ளஸ் எக்ஸ் இந்த எக்ஸின்னு சேர்க்கணும் எக்ஸும் சேர்க்காமல் நம்ம ஆன்சர் வராது டிவைடெட் பை மொத்த எத்தனை நம்பர் இருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இந்த இதையும் சேர்க்கணும் ஏன்னா இந்த கணக்கு வந்து ஏன் டீன் மிஸ்ரை கேட்குறாங்கன்னா இந்த இடத்துல நம்மளால நிறைய தப்பு அதாவது எத்தனை எண்கள் இருக்கோ அத்தனை நம்பர் தான் நம்ம போனோம்னு என்ன போனோன்னா இந்த எண்கள் ஏன்னா இது எக்ஸு தானே இது என்ன கிடையாது அப்படின்னு சொல்லி போனோன்னா இந்த மீது இருக்கக்கூடிய நம்பர் மட்டும் கண்டுபிடிச்சி அஞ்சுன்னு சொல்லிட்டு போட்டுருவாங்க அப்படி போடக்கூடாது இந்த எக்ஸும் ஒரு நம்பர் ஆனால் அந்த நம்பர் இல்லை அவ்வளோதான் புரியுதுங்களா அந்த இடத்துல ஒரு நம்பர் இருக்குது அந்த நம்பர் இல்லாதனால தான் நம்ம எக்ஸுன்னு போட்டு போட்டுருக்கோம் அப்போது நம்ம அதை ஒரு நம்பராக தான் கன்சிடர் பண்ணோம் அப்படி நம்பரும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு நம்பர் இருக்குது இப்போ கேட்கு ஆறு இப்படி போட போடாமல் நமக்கு தான் ஆன்சர் வந்திருக்கு எட்டு வந்திருக்குன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க அப்போ நம்ம இதை வச்சு தான் போட போகிறோம் எப்படி போட போகிறோம்னா இப்போது வகுத்துல கூடிய இந்த ஆரை வந்து என்னென்ன போச்சு நம்ம பெருக்கலாம் மாறிடும் ஓகேங்களா அப்போ என்ன பண்ண நம்ம அப்படியே போன ஸ்டெப்பில் வந்து இந்த இங்கே இந்த இடத்துல நமக்கு வேலையை கிடைச்சிருக்கும் நம்ம அதை வச்சு என்ன பண்ணுவோம் இந்த இடத்துல வேல்யூ கண்டுபிடிப்போம் ஆனால் எந்த நான் இப்போ இந்த வேலையை கொடுத்துறாங்க இந்த வேலையை நம்மக்கிட்ட கேட்குறாங்க அப்போ அப்படி நம்ம உள்டாக பண்ண போகிறோம் அப்போனா அப்போலாம் இப்போ இருக்கூடிய நம்ம மீதி நம்பர்லாம் கூட்டலாமா கூட்டினா வரும் ஒன்பது ஆறு கூட்டினா பதினஞ்சு பதினஞ்சு ஏழும் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு எட்டும் முப்பது முப்பத்தி அஞ்சு முப்பத்தி அஞ்சு ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல்ட்டு இங்கே ஆறு மேலே போச்சு நம்ம பெருக்கலாயிடும் எட்டு நாற்பது ஆறு எட்டு நாற்பத்தி எட்டு ஓகேங்களா இப்போ அடுத்த ஸ்டெப்னா அது எக்ஸ் தெரிஞ்ச வழினா ஒரு பக்கம் தெரியாத வழி ஒரு பக்கம் அப்படின் போது அப்போ இங்கே இருக்கக்கூடிய முப்பத்தஞ்சு ப்ளஸ் முப்பத்தஞ்சு ஈக்குவலான போச்சுன்னா மைனஸ் முப்பத்தஞ்சு ஆகிடும் அப்போது நாற்பத்தி எட்டில் முப்பத்தஞ்சு போச்சுன்னு ஒரு அஞ்சு ஒரு எட்டு அஞ்சு எட்டுனா பதிமூணு அப்போ எக்ஸோட வழினது பதிமூன்று ஓகேங்களா இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இந்த மாதிரி நான் கண்டு நிறைய கேட்பாங்க அதை விட்டுட்டு இப்போ இந்த மாடல் இந்த மாடலும் அதிகமாக வரும் சரிங்களா இது வந்து ரொம்ப ஈஸியான மாடல் பட் ஆனால் கொஞ்சம் வந்து கிரிட்டிக்கலாக இருக்கும் ஒரே ஒரு சின்ன ஸ்டெப் மட்டும் யூஸ்ஸாக போதும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் மாடல் நம்பர் ஒனில் வந்து நான் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன் அதாவது சராசரியை வந்து மதியமம் அப்படின்னு சொல்லிட்டு கூட அழைப்பாங்க அதாவது அது ஒரு சென்டரில் இருக்கக்கூடிய நம்பர் வந்து வந்துச்சுன்னா அதை மதியம் சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனால் அது ஒரு நிபந்தனை சொல்லியிருப்பேன் என்னது அந்த அடுத்தடுத்து வரக்கூடிய எண்களுக்கு இடையான இடைவெளி வந்து பார்த்திங்கன்னா ஒரே லெவலில் இருக்கும்னு சொல்லி சொல்லியிருப்பேன் ஓகேங்களா ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அதை சென்டர் தான் அதோடைய ம சராசரி அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஓகேங்களா இப்போ நம்ம வந்து ரெண்டாவது கணக்கு பார்க்கலாம் ஏழு அடுத்தடுத்த எண்களின் சராசரி இருபது எனில் அவற்றின் பெரிய எண் என்ன நல்லா புரிஞ்சுங்க இன்னொரு கேள்விப்படுகிறேன் ஏழு அடுத்தடுத்த எண்களின் சராசரி இருபது ஓகேங்களா நம்மளுக்கு இவ்வளோதான் இப்போ இதை வச்சு நம்ம ஈஸியா கணக்கு போட்டலாம் ஏன்னா ஏழு அடுத்தடுத்த எண் கொடுத்துருவாங்க அப்போ ஏழு அடுத்தடுத்து என்னென்ன வரும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இதான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த எண்கள் ஸோ அப்போ அடுத்தடுத்த எண்கள்னு வரும்போது பார்த்தீங்கன்னா அப்போனா வரும் அதனுடைய மைய எண் தான் சராசரியாக வரும் இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் அடுத்தடுத்த எண்கள்னாலே என்ன அர்த்தம் அதனுடைய சென்டர் நம்பர் தான் அப்போ ஏழு நம்பர் சொல்லியிருக்காங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஸோ இந்த ஏழு நம்பரோட சராசரி என்னென்னு சொல்லியிருக்காங்க இருபது அப்போ அந்த இருபதுன்றது தானே அது அந்த மத்தியில் வரக்கூடிய எண் அதாவது நாலாவது இடத்துல அதாவது அந்த மொத்தம் அடுத்தடுத்த எண்களில் ஏழு எண்களில் நாலாவது இடத்துல வரக்கூடிய எந்த என்னது இருபது ஓகே நல்லா புரிஞ்சீங்க நான் அந்த நாலாவது இடத்துல வரக்கூடிய தான் ஃபோர்த்து பிளேஸில் வரக்கூடிய எந்த அது இருபது அப்போ ஃபிஃப்த்தில் வரும் இருபத்தி ஒன்று வரும் சிக்ஸ்த்தில் இருபத்தி ரெண்டு வரும் செவன்த்தில் இருபத்தி மூணு வரும் அதே மாதிரி இங்கே டிகிரிஸ் பார்க்கும்போது தேர்டில் வந்து பத்தொம்போது வரும் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு வரும் ஃபஸ்ட்டில் வந்து பதினேழு வரும் ஓகேங்களா அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அந்த எண்கள் ஏழு எண்களை கண்டுபிடிச்சாச்சு ஓகேங்களா இப்போ நம்மளா கேள்வி கேட்குறாங்க அவற்றின் பெரிய எண் என்ன பெரிய எண்ணா இந்த எண்கள் இந்த ஏழு எண்களை பெரிய என்னது நமக்கு எல்லாேருமே தெரியும் இருபத்தி மூணு தான் அப்போ இருபத்தி மூணு தான் சரியான ஆன்சர் ஓகேங்களா இது நல்லா நான் பிச்சுங்க அந்த அடுத்தடுத்த கேட்கும்போது மட்டும்தான் இப்படி வரும் அடுத்தடுத்த இரட்டைப்படை எண்கள் அடுத்தடுத்த ஒற்றைப்படை எண்கள் அடுத்தடுத்த பக பகம் எண்களுக்கு வராது ஓகே நல்லா தெரிஞ்சுங்க இரட்டைப்படை ஒற்றைப்படை அடுத்தடுத்து எண்கள் அப்படின்னு போது தான் இந்த கணக்கை நம்ம ஃபாலோ பண்ணோம் அதாவது இந்த மெத்தடை ஓகேவா அடுத்தது அப்போ இதுக்கு ஆன்சர் இருபத்தி மூணு அடுத்து நம்ம ஒரு மாடல் பார்த்துருவோம் மூன்றாவது அதிலே ஒரு கணக்கு ஆறு அடுத்தடுத்த இரட்டைப்படை எண்களின் சராசரி முப்பத்தி ஐந்து எணில் அவற்றின் சிறிய எண் என்ன ஓகேங்களா இது கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கும் ஏன் அப்படி சொல்கிறேன்னா இப்போ நம்ம போன கணக்கில் வந்து ஒற்றைப்படையாக இருந்துச்சு இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தினா ஏழு நாளும் இந்த பக்கம் ரெண்டு இந்த பக்கம் ரெண்டு தள்ளிட்டும் நடுவில் மட்டும் ஒன்று இருந்துச்சு இப்போ அஞ்சு நாளே அப்படி இந்த பக்கம் ரெண்டு இந்த பக்கம் ரெண்டு நடுவில் ஒன்று இருக்கும் இப்போ மூணு நாளும் இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று நடுவில் ஒன்று இருக்கும் ஆனால் இப்போ ஆறு நம்பதுன்னா இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள் இப்போ நான் ஆறு சொல்கிறேன்னா ஆறு கூட என்ன வரும் ஒன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு நான் இந்த பக்கம் மூணு நம்பர் போயிடுச்சு இந்த பக்கம் அப்போ நடுவில் ஒரு நம்பருமே இல்லைன்னா கண்டிப்பாக இருக்குது என்னென்னா மூணுக்கு நாலுக்கு நல்ல என்னென்ன இருக்குது மூணு புள்ளி ஒன்று மூணு புள்ளி ரெண்டு மூணு புள்ளி மூணு மூணு புள்ளி நாலு மூணு புள்ளி அஞ்சு மூணு புள்ளி ஆறு மூணு புள்ளி ஏழு மூணு புள்ளி எட்டு மூணு புள்ளி ஒன்பது ஸோ நடுவில் அந்த மூணுக்கும் நாளுக்கு இடையில எவ்வளோ நம்பர் இருக்குது இந்த எட்டு அதுக்கடுத்த ஒன்பது நம்பர் இருக்குது அப்படின்னா அப்போ அந்த ஒன் அந்த நம்பருக்கு நடுவில் வரக்கூடிய எண் எதுவாக இருக்கும் மூணு புள்ளி அஞ்சு தான் ஓகேங்களா ஸோ இந்த பக்கம் ஒன்று ரெண்டு மூணு நாலு நம்பர் போயிடுச்சு இந்த பக்கம் நாலு நம்பர் போயிடுச்சு அப்போ நடுவில் நம்பர் இருக்குது மூணு புள்ளி அஞ்சு இருக்குது ஸோ அப்போ அந்த அடுத்தடுத்து எங்களுக்கும் நடுவில் நம்பர் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கணும் அப்போது மூணு புள்ளி அது மூணுக்கு நாலுக்கு இடையில என்ன இருக்குது மூணு புள்ளி அஞ்சுன்றது இருக்குது அப்போ இரட்டை வரும்போது அதுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய நம்பரை நம்ம சேர்த்து போடுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அப்போது அந்த நம்பர் தான் எங்க என்ன கொடுத்துருக்காங்க நல்லா பாருங்கள் ஆறு அடுத்தடுத்த அடுத்த இரட்டை படையன்கள்னு கொடுத்துருவாங்க ஸோ அப்போ ஆறு அடுத்தடுத்து இரட்டை படையன்கள் நமக்கு என்னென்னு தெரியாது ஓகேவா அதை நம்பர்னா வச்சுக்கலாம் இப்போ அந்த ஆறு நம்பர் மட்டும் வச்சுக்கலாம் ஓகேவா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஓகேவா இந்த மூணுக்கு நாலுக்கும் அந்த மூணாவது நம்பருக்கும் நாலாவது நம்பருக்கும் இடையில் இருக்கக்கூடிய நம்பர் தான் அது முப்பத்தி அஞ்சு ஓகேங்களா இப்போ இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டா போதும் இதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக போட்டுலாம் அப்போ முப்பத்தஞ்சு நம்பது என்னன்னா இப்போ நான் உங்களுக்கு கேட்டுக்கா இரட்டைப்படைன்னு கேட்டிருக்காங்க இரட்டைப்படை என்னென்னா அப்போது முப்பத்தஞ்சுக்கு அடுத்து இருக்கக்கூடிய நம்பர்னது முப்பத்தி ஆறு இது ஒரு இரட்டைப்படை எண் அதே முப்பத்தி நா அஞ்சுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்பர்னது முப்பத்தி நாலு இது ஒரு இரட்டைப்படை எண் ஸோ அப்போ நமக்கு என்னென்ன ஆன்சர் வந்துச்சுங்களா அப்போ முப்பத்தி ஆறுன்னு தான் நாலாவது நம்பர் முப்பத்தி சாரி முப்பத்தி ஆறு நிறுத்தா நாலாவது நம்பர் முப்பத்தி நாலு நிறுத்தி மூன்றாவது நம்பர் அப்போ முப்பத்தி நாலு முப்பத்தி ஆறுக்கு அப்புறம் அஞ்சாவது நம்பர் கொண்டு அப்போ நம்ம ப்ளஸ் ரெண்டு கூட்டணி ஏன்னா இரட்டை படிம்தான் சொல்லியிருக்காங்க அப்போ ப்ளஸ் ரெண்டு கூட்டினா முப்பத்தி எட்டு அது கூட ரெண்டு கூட்டினா நாற்பது அதே மாதிரி முப்பத்தி நாலுங்க கொடுத்துட்டாங்க இப்போ அடுத்தடுத்து என்னென்னும் போது இந்த பக்கம் ரொம்ப டிக்ரீஸ் ஆகணும் அப்போது இதில் ரெண்டு கழிச்சா என்ன வரும் முப்பத்தி நாலு ரெண்டு கழித்தா முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு ரெண்டு கழித்தா முப்பது அப்போ நமக்கு தேவையான ஆன்சர் என்னது எண்ணில் அவற்றின் சிறிய எண் என்ன சிறியன்னா அப்போ இந்த ஆறு எண்ணில் சிறியன் எது முப்பது அப்போ முப்பது தான் நம்ம ஆன்சர் அதாவது நம்ம இந்த கணக்கோட ஆன்சர் முப்பது ஓகேங்களா அப்போ ஆறு அடுத்தடுத்து இரட்டைப்படை என்ன வரும் அப்போது அந்த இரட்டைப்படை என்ன இந்த பக்கம் மூணு இந்த பக்கம் மூணு விலைக்கிட்டு அந்த மூணுக்கும் அந்த மூணாவது நம்பருக்கும் நாலாவது நம்பருக்கும் கேப்பில் இருக்கக்கூடிய நம்பர் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கணும் ஓகேங்களா அதனால் முக்கியமான விஷயம் அதே மாதிரி எட்டு அடுத்தடுத்து நீங்கள் கேட்டனா வரும் இந்த பக்கம் நாலு இந்த பக்கம் நாலு விலைக்கிட்டு நாலுக்கும் அஞ்சுக்கும் இடைப்பட்ட என்ன பார்க்கணும் அதேமாதிரி பத்து நம்பர் கேட்டால் அஞ்சுக்கும் ஆறுக்கும் நடைபெறக்கூடிய நம்பர் பார்க்கணும் ஓகே அதனால் அதை நல்லா பார்த்துங்க இப்போ எக்ஸாம்பிள் படத்தை பார்த்தா ஃபர்ஸ்ட்டு ஒன்றுலேருந்து பத்து வரை உள்ள என்னோடய சராசரி கேட்டால் வரும் அஞ்சு புள்ளி அஞ்சு அமேதிரி ஒன்றுலேருந்து எட்டு வரைக்கும் கேட்டால் நாலு புள்ளி நாலு ஒன்றுலேருந்து ஆறு வரைக்கும் கேட்டால் மூணு புள்ளி அஞ்சு ஸோ அதனால் அந்த ஆறு போது நடுவில் நடுவல்குடி நம்பர் வரும்போது அப்போ புள்ளி கணக்கு தான் வரும் ஓகே அதனால் வச்சுங்க இதை நீங்கள் ஒரு வாட்டி போட்டு பார்த்தா அவங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் அப்படியே நீங்கள் கவனிச்சிருந்தாலும் உங்களுக்கு எப்பவுமே புரியாது தயவு செஞ்சு ஒரு நோட்டில் போட்டு பாருங்க இது உங்களுக்கு நான் ஹோம் ஒர்க்ஸும் கொடுத்துருக்கேன் ஐந்து அடுத்தடுத்த ஒற்றைப்படை எண்களின் சராசரி அறுபத்தி ஒன்று எனில் நல்லா கேள்விப்படுத்திங்க ஐந்து அடுத்தடுத்த ஒற்றைப்படை எண்களின் சராசரி அறுபத்தி ஒன்று எண்ணில் அவற்றில் பெரிய என்ன அவற்றின் சிறியன் என்ன பெரிய மற்றும் சிறிய எண்ணிற்கும் இடையே உள்ள வித்தியாசம் அதாவது மைனஸ் பண்ணி அதே மாதிரி பெரிய மற்றும் சிறிய எண்ணின் கூடுதல் இந்த நாளும் ஒரே கொஷின் எடுத்துருக்கேன் பெரியன் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிங்க அதாவது அந்த அஞ்சு நம்பர் கண்டுபிடிச்சா அது எது பெருசோ பெரிய நம்பர் எது சிறுசோ சிறிய நம்பர் அந்த பெரிய நம்பரும் சிறிய நம்பருக்கு கழிச்சா வித்தியாசம் பெரிய நம்பரும் சிறிய நம்பரும் கூட்டினா கூடுதல் இந்த நாளுமே வந்து இந்த ஒரே கணக்கில் நீங்கள் போட்டுடலாம் ரொம்ப ஈஸியான கணக்கு இந்த தயவு செஞ்சு வந்து குழப்பிக்காதீங்க சப்போஸ் இது புரியலாம் கே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்குன்னு ஆன்சர் நான் சொல்கிறேன் ஓகே ஸோ அப்போ இந்த கணக்குன்னு க ஆன்சரை வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதே மாதிரி அடுத்த வீடியோ பதில் மாடல் நம்பர் த்ரீயை வந்து பார்க்கலாம் அதுவரை உங்களுக்கு நடைபெறுகிறது அருள்ஃபன் திரோணக்கடமி தேங்க்யூ